கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் சிஸ்டர் வர்ஜின் டிஎம்ஐ டிவியின் அன்பு வணக்கங்கள். இன்று மார்ச் 19 செவ்வாய்க்கிழமை, புனித யோசேப்பு தூய கன்னிமரியாவின் கணவர் பெருவிழாவினை கொண்டாடுகிறோம். நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 16 மற்றும் 18 முதல் 21 மற்றும் 24. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்தபோது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, திருவழிபாட்டு ஆண்டில் தவக்காலத்தில் வரும் புனித யோசேப்பு மரியாளின் கணவர் பெருவிழா தவக்காலத்திலும் நோன்புக்கும் புலால் உண்ணாமைக்கும் விலக்கு அளிக்கிறதிலிருந்தும், உன்னதங்களிலே கீதம் பாடப்படுவதிலிருந்தும் இப்பெருவிழாவின் மாண்பு புலனாகிறது. நீரின் மேற்பரப்பில் 10% மட்டும் புலனாகும் பனிக்கட்டி போல் விவிலியத்திலும் புனித யோசேப்பை பற்றி சொற்பமான ஆனால் அற்புதமான குறிப்புகள் உள்ளன. ஆனால் மறைந்திருக்கும் வெளிப்படாத ஆச்சரியங்கள் ஏராளம். ஒவ்வொரு வெற்றி பெற்ற ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்று வழக்கமாக சொல்வார்கள். ஆனால் யோசேப்பு இன்றி மரியாள் இணை மீட்பராக தன் பணியை செய்திருக்க முடியாது. தூய ஆவியாரை துணையாளரின் துணையாளர் என்று அழைப்பது போல் புனித யோசேப்பை இணை மீட்பரின் இணை மீட்பர் என்று அழைப்பது மிகத்தகும். ஆணாதிக்கம் தலை விரித்தாடிய ஒரு மரபில், கலாச்சாரத்தில் தன் மனைவியை முன்னிலைப்படுத்தி அவள் இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்ற தன்னை ஒரு பொருட்டாக கருதாமல் தனது பங்களிப்பையும் தந்தது மிகவும் போற்றுதற்குரியது. பிறரின் குற்றத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவதும், எப்பொழுதும் தன்னையே உயர்வாக எண்ணிக்கொள்வதும், பிறரிடம் குறை கண்டுபிடிப்பதையே தொழிலாக கொள்வதும் பெரும்பான்மையான யூத சமுதாயத்தில் விரவி கிடக்கிறது. நற்செய்தி நூல்களிலிருந்து இது நமக்கு புலனாகிற உண்மை. இதற்கு நேர்மாறாக மரியாவை குற்றம் சுமத்த வாய்ப்பிருந்தும், நிந்தைக்கு உள்ளாக்கும் நிலையிருந்தும், ஒரு கன்னியின் கண்ணியத்தை காத்த இவரின் கண்ணியம் ஒரு மாபெரும் புண்ணியம் அல்லவா? ஆபிரகாமை விசுவாசத்தின் தந்தை என்கிறோம். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். தொடக்க நூல் அதிகாரம் 15, இறை வார்த்தை 6. கடவுளின் தூதர் சொன்ன வார்த்தைக்கு இணங்கி இறைவன் மீது யோசேப்பு கொண்ட நம்பிக்கையையும் இறைவன் அவருக்கு நீதியாக கொண்டதால் யோசேப்பும் விசுவாசத்தின் தந்தையே என்றால் அது மிக இல்லை. ஒரு அரசனிடமிருந்தே தன் மனைவியையும் குழந்தையையும் காக்க அவர் கொண்ட துணிவு, எகிப்துக்கு ஓடி போகையில் அவர் ஏற்ற தியாகங்கள் சிரமங்கள், கண்ணுக்கு புலப்படாத எதிரிகளை வெற்றி கொண்ட தீரம், யோசேப்பின்றி இறைமகனும் இறைவனின் தாயாரும் காக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் என்பது வியப்பில்லை. நெஞ்சமறிந்த கணவனாக, நேசிக்கின்ற கணவனாக, காக்கின்ற கணவனாக, உடைக்கின்ற கணவனாக, ஊக்குவிக்கின்ற கணவனாக, உண்மையின் கணவனாக யோசேப்பு இருந்தார். தரணி படைத்த இறைவன் தன் மகனையும் தன் தாயையும் காக்க யோசேப்பை பணித்திருந்தால் இத்தரணியையும் காக்க அவரைத்தானே பாதுகாவலாக அருளுவார். ஆம், அவரே நம் திரு அவையின் பாதுகாவலும். புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென்.